நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி இப்போ போகிறோம். அதாவது நம்ம சரவணன் என்கிட்ட வந்து ஒரு கேட்குறாரு, சரவணன் ஐயா நான் வந்து ஒரு மிடில் ஏஜ்டு ஆள். நான் சின்ன வயசு முதலே ஒரு அருமையான கார் ஒன்று வாங்கி ரசித்து அனுபவித்து ஓட்டணுங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அதில் வந்து நாட்டில் பல இடங்களுக்கும் அப்படியே மகிழ்ச்சியாக சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற ரொம்ப பல நாள் திட்டமாக எனக்கு இருந்தது. இதனால் நான் ரொம்பவும் சிரமப்பட்டு உழைச்சி முன்னேறி எந்த காரை வாங்கணும்னு நினச்சேனோ அதேமாதிரி ஒரு காரை கூட வாங்கிட்டேன். என்னோடய பல நாள் இயக்கம் ரொம்ப நிறைவேறிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அந்த கார் வாங்கினப்போ இருந்த மகிழ்ச்சி, அந்த ஆரவாரம் எல்லாம் அப்படியே வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமேட்டு காணவே காணாம், இப்போ எனக்கு இந்த பல இடங்களுக்கு போகணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கூட சுத்தமாக இல்லை. அது ஏங்கே அது மாதிரி இருக்குது? இப்போ பல ஆண்டாக எதிர்பார்த்து வாங்கிய கார் வந்து எனக்கு இப்போ மகிழ்ச்சியை தராமல் போனதுக்கு என்ன காரணம்? நான் விரும்பினதை அடைஞ்சத பிறகு கூட என்னோடய மகிழ்ச்சி நீடிக்கலையே, அது ஏங்கையா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் என்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் சொன்ன பதில் பாருங்கள். இங்கே பாருங்க ரவி, இந்த மகிழ்ச்சிங்கிறது புறப்பொருள் சார்ந்ததா இல்லாட்டி போனால் அக உணர்வு சார்ந்ததா, அதை முதல்ல நீங்கள் பாருங்கள். நீங்கள் இப்போ உலகத்தில் வந்து பெரும்பாலான வந்து மகிழ்ச்சிங்கிறது என்னவோ புறப்பொருள்லேருந்து கிடைக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த மகிழ்ச்சிங்கிறது மன உணர்வு தான். அது மன உணர்வு மேலே உள்ள ஈடுபாடாக தான் அந்த இன்ப நாட்டமே தான் உங்களை இந்த காரை வாங்கிறது கூட தூண்டி இருக்குது. அதாவது காரை வாங்கினா மகிழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நீங்கள் காரை கூட வாங்கியிருக்கீங்க. இப்போ காரை வாங்கணும்னு ஏற்பட்ட மகிழ்ச்சி அதுக்கப்புறம் நீடிக்கலையே, இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது அவங்களோட கேள்வியாக இருக்குது. இங்கே இதுக்கு வந்து நம்ம பகவத் ஐயா வந்து அரிய கண்டுபிடிப்பாக இந்த மனசோட இயக்கத்தை அகம் புறம்னு பிரித்து சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே அவங்களோட கேள்விக்கான விட நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம பிரச்சனையை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். பிரச்சனைக்கான ஆணிவேர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு மரத்தை வந்து நம்ம முழுசாக அழிக்கணும்னா என்ன செய்யணும்? மரத்தோட கிளையெல்லாம் வெட்டினா கூட, இல்லை மரத்தோட அடிப்பகுதியை வெட்டினா கூட மரம் வந்து மீண்டும் மீண்டும் தலைச்சி அது முளைச்சிக்கிட்டு தான் இருக்கும். மரத்தை முழுமையாக அழிக்கிறதுக்கு நம்ம முடிவு செஞ்சிட்டோம் அப்படின்னா, மரத்தோட அடிப்பகுதி நிலத்தை தோண்டி மரத்தோட ஆணிவேர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த மரத்தோட ஆணிவேரை அறுத்துவிட்டோம்னா போதும், மரம் தானாக அப்படியே பட்டு போயிடும். மரம் தன்னோட ஒட்டுமொத்த உருவத்தை கூட அப்படியே இழந்துடும். அந்த மாதிரி தான் நம்ம சந்திக்கிற பிரச்சனையோட ஆணிவேர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்வு கண்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சந்திக்கிற பிரச்சனை கூட இந்த மரம் பட்டு போனது மாதிரி அப்படியே பட்டு போயிடும். இப்போ நம்ம சந்திக்கிற பிரச்சனை என்ன, அதோட ஆணிவேர் பகுதி எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். வாங்க, இப்போ பிரச்சனைக்கு மூல காரணமான பொருள் எது? இந்த காரா? இல்லாட்டி இந்த கார் நம்மக்கிட்ட சொந்தமாக இருந்ததுன்னா மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற மன உணர்வு காரணமாக? உண்மையில் வந்து கார் வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரல, அந்த மன உணர்வு தான் நம்மளுக்கு அந்த மகிழ்ச்சியை தந்திருக்குது. இந்த புறப்பொருளான காரையும் நம்ம மன மகிழ்ச்சியும் சேர்த்து முடிச்சு போட்டுக்கிட்டு நம்ம தான் போராடிக்கிட்டு இருக்கோம். கார் தான் நம்மளுக்கு மகிழ்ச்சி அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால், கார் வாங்கினதுக்கப்புறம் உங்கள் மகிழ்ச்சி வந்து பல மடங்கு கூடியிருக்கணும் இல்லை? பல இடங்களுக்கு நீங்களும் அப்படியே அங்கங்கே போயிருக்கணும் இல்லை? ஆனால் என்னாச்சு, இப்போ உங்கள் மன மகிழ்ச்சிக்கு புறப்பொருளான கார் காரணம் இல்லைங்கிறது நம்மளுக்கு நல்லா தெளிவாக விளங்கி போயிடுச்சு. அதனால் இந்த மன மகிழ்ச்சிக்கு இந்த மகிழ்ச்சி உணர்வு தான் அப்படிங்கிறது ஆணி வேலை இருந்துகிட்ருக்கு. இப்போ இந்த மன உணர்வை எப்படி சீரமைக்கிறது இல்லாட்டி எப்படி சரி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ மன உணர்வை சீரமைக்கிறதுக்கு நம்ம ஸ்பெஷலாக எந்த முயற்சியும் கூட செய்ய தேவையில்லை. மன உணர்வை சீரமைக்கிறதுக்கு நம்ம செய்கிற முயற்சி எல்லாமே அந்த பிரச்சனைக்கு மூல காரணமாகவே திருப்பி பழையபடி ஆயிடுது, அதை ஒரு மாதிரி போராட்டமாக வந்துடுது அப்படிங்கிறது தான் ஒரு ஞான புரிதல் கூட நம்மளுக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளோட அஞ்சு புலனில் ஒன்றான கண்ணு வழியாக நம்மளுக்கு பிடித்தமான ஒரு காட்சியை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதே போல் இந்த காது வழியாக நம்ம விரும்பி கேட்குற இசையை கூட ஒரு எல்லைக்கு மேலே நம்மளால் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. இதே மாதிரி தான் இந்த பிடிச்ச வாசனை கூட நம்மளால் தொடர்ந்து நுகர்ந்துக்கிட்டு இருக்க முடியாது. நம்மளுக்கு பிடிச்ச உணவு கூட ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் உண்ண முடியாது. இந்த மாதிரி தான் எப்பேற்பட்ட உச்சகட்ட மகிழ்ச்சியை தர உடல் உணர்வு கூட ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே நம்மளால் நீடித்துட்டு இருக்க முடியாது.
இப்படி கண்ணு மூலம் நம்மளால் தொடர்ந்து ஒரு காட்சியை காண முடியாது, காது வழியாக தொடர்ந்து பிடித்த இசையை கேட்கவும் முடியாது, பிடித்த வாசனையை ரொம்ப நேரம் நுகர முடியாது, பிடித்த உணவு ஓரளவுக்கு மேலே சாப்பிட முடியாதுன்னு நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த உடல் அனுபவத்தை கூட ஒரு எல்லையை தாண்டி நம்மளால் அனுபவிக்க முடியாமல் இருக்குது. இப்போ நம்ம மனசு கூட பாருங்கள், இந்த மனசு கூட மற்ற புலன்களை மாதிரி தான் செயல்படுது. அதனால் மனசு கூட ஒரு புலன் தான், 5 புலன் மாதிரி இதை வந்து 6வது புலன் கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த மனசு மூலமாக கூட நம்மளால் எந்த உணர்வையும் தொடர்ந்து தக்க வச்சுக்க முடிய மாட்டேங்குது. எல்லா மன உணர்வும் மறையிறப்ப தான் அது வந்ததே நம்மளுக்கு தெரியுது. முடிஞ்சு போன உன்ன தான் நம்ம உணர்வாக கூட உணர்கிறோம். இப்படி தோன்றி மறைய உணர்வுகளுக்கு நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த ஞான புரிதலாக கூட இருக்குது. மன உணர்வு வந்து நம்ம சீரமைக்க தேவையில்லை அப்படிங்கிறது விளங்கிக்கிட்டால் மட்டும் போதும். இப்போ புறத்தில் வந்து நம்மளுக்கு தேவையான வசதிகளை செஞ்சுக்கிறதுல எந்த விதமான தவறு கூட கிடையாது. நம்ம வந்து நம்ம மன உணர்வை நிர்வாகம் செய்யாமல் நம்ம வாழ்க்கைய வசதிக்கு தேவையான உணர்வுகளை ஒரு தூண்டுகோலாக எடுத்துக்கிட்டு திட்டமிட்டு செயல்பட்டோம்னா நம்ம வாழ்வு கூட நல்லா உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு வர மன உணர்வை வந்து நம்ம வாழ்வை வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம தான் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ புறப்பொருளான கார் நம்மளுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறதா நினச்சிக்கிட்டு ரொம்ப தடுமாறி போயிடுறோம். மனசில் தோன்ற எண்ணமும் உணர்வுகளும் நம்மளுக்கு கட்டுப்பட்டதே கிடையாது. அது எல்லாம் ஒரு எந்திரகதியாக தானாக தோணி தானாக மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதை எந்த நிர்வாகமும் செய்யாமல் அப்படியே விட்டுவிட்டோன்னு வச்சு போதும், எல்லா பிரச்சனையும் மனப்பிரச்சனைகளும் தானாகவே தீர்ந்து போயிடுது. இந்த நிலையில் இந்த மாதிரி மகிழ்ச்சி மட்டும்தான் இல்லை, துன்பம் கூட ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கிறதே கிடையாது. இதுதான் மனசோட ஆரோக்கியமான நிலையாகவும் இருக்குது, பிரவாக நிலையாகவும் கூட இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள